அவார்டு யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? அதான் வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுட்டா நல்லா இருக்கும். இப்போ ஃபன் பண்றோமோட கேமராமேன் அப்புறம் எடிட்டர்ஸ், எஸ் ஸோ பிளாக் ஷீப்ல நம்மள ஷோ ப்ரொடியூசர்ஸ் அவங்களாம் கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா நல்லா ஃபன் பண்றமோட பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். நாங்க எவ்வளவு ஒஸ்டா எடுத்துட்டு வந்தாலும் அதை போஸ்ட்ல உட்காந்து மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு பாக்குற மாதிரி காட்டுறது இவங்க மட்டும்தான். இது சுதீர், இவர் தான் நம்ம ஆஸ்தான கேமராமேன், ஃபன் பண்றவங்க. பாலாஜி வந்தா நம்மளோட எடிட்டர், இப்போ ஃபன் பண்றோம் போஸ்ட்ல உட்காந்து நிறைய விஷயங்கள் மேஜிக் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பா பாலாஜியால தான். அர்ஷத் கான் என்னன்னு எனக்கும் தெரியல, ஆனால் இருக்கான், எங்க பிரியே தான் இருக்கான், நல்ல பையன். ஷோ ப்ரொடியூசரும் அவனும் எல்லாத்தையும் சொல்லுவான், நாங்களும் அதே சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டோம். டாப்சன் இவரும் நம்மளோட ஃபன் பண்ணுறமோட கேமராமேன், அருண் ஆறுமுகம் கேமரா, சூர்யா இவரும் நம்மளோட கேமராமேன் டீம். ஸோ இந்த இடத்துல இவங்கெல்லாம் இருந்தால் அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீனில் நம்மளை பார்க்குறாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு மொத்த காரணம் இவங்க மட்டும்தான். ஸோ இவங்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அவார்டு அவங்க இருக்கும் போது ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அவங்க கீழே போயிட்டாங்க, வர ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்களா? சரி, எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? சும்மா இருந்தீங்கன்னா சும்மா இருந்தீங்களா அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு வேலை இருக்கு, பேசணும்ல நாங்க உங்களுக்கு. அப்படி இல்ல, நீங்க அங்க நின்னு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதே தானே, சரி வாங்க. சரி, நீங்களும் போயிட்டு வாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, சொல்லுங்க, இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்றீங்க, எப்படி, எவ்வளவு ஃபீல் இருக்கு? ரொம்ப இந்த மேடையில் வந்தது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இல்ல அவார்டு இல்ல, சாரி, எமோஷனல் ஆகிட்டேன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் எதிர்பார்க்கல. இது என் லைஃப்பில் இது ஒரு இல்லை பெரிய அச்சீவ்மெண்ட் சார். அது அலுவலர் மாதிரி தான் சொல்லுங்கள், ஜூம் வருவாங்க. நீங்கள் வந்து பண்ணுறீங்க என்ன, இங்கே இருந்தாங்க அங்கேருந்து விளையாடினீங்க. சரி, உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்க சொன்னாங்க உங்கள் டீம்லேருந்து. இப்போதான் அவங்க சொல்லிட்டு போனாங்க, அதான் உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு ஜோக் வார், ஓகேவா? ஆமாம். ஸோ புகழ் வந்து காமெடி சூப்பர் ஸ்டார், நீங்களும் ஒரு காமெடி லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ ரெண்டு சும்மா சொல்ல வேண்டியதானே, தெரியலையே. ஒரு பெரிய லெஜண்ட வச்சுக்கிட்டு நம்ம பாருங்க, என்ன ஒரு சக்கரவர்த்தி, என்ன சக்கரவர்த்தி, இல்ல மெழுகுவர்த்தி பேசாத நாட்களே கிடையாது, அவ்வளவு பார்த்து சிரிச்சிருக்கோம்.